ஒரு முறை மரணத்தின் கடவுள் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஆண் தேவதையை பூமிக்கு அனுப்பி விடுறாரு. பூமிக்கு வந்து அங்கே ஒருத்தர் இறந்துருப்பார், அவருடைய ஆன்மாவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுத்து அந்த ஆண் தேவதையை அனுப்பி விடுறாரு. அந்த ஆண் தேவதை பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து இறந்து கிடக்கிறாங்க, ஒரு குடிசைக்குள்ளார ஒரு பெண் வந்து இறந்து கிடக்கிறாங்க. அந்த பெண் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூணு பெண் குழந்தைகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மூணு பெண் குழந்தைங்களுமே ரொம்ப சின்ன சின்ன வயசு. அதில் ஒரு பெண் குழந்தை பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட மார்பகத்தை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கு பாலுக்காக. அவ்வளோ சின்ன வயசில் மூணு பெண் குழந்தைகள் இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த ஆண் தேவதைக்கு அந்த பெண்ணோட ஆன்மாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. இது இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கிளம்பி மறுபடியும் அந்த மரணத்தின் கடவுள்கிட்ட போய் முறையிடுறாரு. இவருப்பம் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கல்ல, அந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நான் பார்த்த காட்சி வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பெண் குழந்தைகள் இருக்குது. அந்த மூணு பெண் குழந்தைகளுமே ரொம்ப சின்ன சின்ன வயசு. இப்போ அந்த குழந்தைகள் வந்து இந்த அம்மா இல்லாமல் எப்படி உயிர் வாழ்வாங்க, இதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால் அந்த பெண்ணோட ஆன்மாவை எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் தேவதை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த மரணத்தின் கடவுள் வந்து ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு, இங்கே பாருப்பா, உனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். உனக்கு இப்போ நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு அடுத்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீயாவே ஒரு கணிப்புக்கு வந்துடாத. இப்போ நீ செஞ்சது ரொம்ப பெரிய ஒரு தப்பு, இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணத்தின் கடவுள் வந்து சொல்கிறாரு. உடனே அந்த ஆண் தேவதையுமே, சரிங்க ஐயா, நீங்கள் என்ன தண்டனை வேணாலையும் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த மரணத்தின் கடவுள் வந்து, உனக்கு என்ன தண்டனைனா நீ வந்து பூமியில் போய் வாழணும், பூமியில் வாழ்ந்து பூமியில் இருக்கிற மனிதர்கள் போலேயே நீ வாழணும். எப்போ நீ செஞ்ச இந்த தவறு இருக்குல்ல, அந்த தவறை நினச்சி எப்போ நீ ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறியோ, அதாவது மூணு முறை நீ செஞ்ச தவறை நினச்சி சிரிக்கிறியோ, அந்த சமயத்தில் இந்த பனிஷ்மெண்ட் வந்து முடிஞ்சிடும், அப்போ நீ திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் தேவதையை பூமிக்கு வந்து அனுப்பி விட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு குளிர் பிரதேசத்தில் ரோடு ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண் தேவதை ரொம்ப நிர்வாணமாக கீழே வந்து கிடத்தப்படுறாரு. அவர் அப்படியே குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் நடுங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு செருப்பும் தைக்கும் தொழிலாளி வந்து அந்த வழியை நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது இந்த நிர்வாணமாக ஒரு மனிதர் விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அவர் வேகமாக ஓடி வந்து தூக்கி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்காரு. அந்த பணம் எதுக்குன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்காக துணி வாங்கிறதுக்கு வச்சுருக்காரு. துணி அப்புறம் ஸ்வெட்டர்லாம் வாங்கிறதுக்காக வச்சுருக்காரு. ஆனால் அந்த பணத்தை பயன்படுத்தி இந்த மனிதருக்கு அந்த குளிருக்கு இதமான ஆடைகள்லாம் வாங்கி கொடுத்துட்றாரு. வாங்கி கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஆண் தேவதை வந்து எதுவுமே சொல்லலை, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க. அதாவது, ஐயா எனக்கு வந்து குடும்பம் யாருமே இல்லை, நான் எங்கே போகிறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு அடைக்கலம் கொடுங்க, நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு உங்கள் கூட இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் தேவதை வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த தொழிலாளி வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் வந்து என்னோடய குழந்தைகளுக்காக ஸ்வெட்டரு துணியெல்லாம் வாங்கலான் தான் பணம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அந்த பணத்தை வச்சு தான் உனக்கு வந்து துணி வாங்கி கொடுத்துருக்கேன். இது தெரிஞ்சாவே என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னை ரொம்ப திட்டுவாங்க. இதில் நான் உன்னை கூடயே கூட்டிகிட்டு போனேன்னா இன்னும் அதிகமான திட்டு வீழும். சரி பரவாயில்ல, ஒரு ரெண்டு மூணு நாள் சரியாக போயிடும், வாப்பலான்னு சொல்லிட்டு கூடயே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் வந்து தங்க வைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிய வருது. உடனே ரொம்ப சத்தம் போட்டு இந்த மனிதரை திட்டுறாங்க. ரொம்ப நேரம் திட்டி திட்டி அவங்க வந்து ஓஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண் தேவதை வந்து அந்த மனிதரோட கடையிலே வந்து வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற அந்த செருப்புகள் தைக்கிறது, அப்புறம் புதுசாக யாராவது ஷூ இல்லைன்னா செருப்புகள்லாம் தைக்க சொன்னாங்கன்னா புதுசாக வந்து தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் எல்லாமே ஒரு 10 நாளில் கற்றுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வந்து இந்த தொழிலாளியை திட்டாங்கள்ல, அதை நினச்சி இவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அந்த தொழிலாளி வந்து, ஏன்பா சிரிக்கிறான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, உங்கள் மனைவி வந்து உங்களை ரொம்ப திட்டாங்க, அந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து உதவி செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்காமல் அவங்க ரொம்ப திட்டாங்களே, இப்படி தான் மனிதர்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்குவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, நீ யார், என்ன விஷயம்னு விசாரிக்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து அந்த ஆண் தேவதை எந்த பதிலும் சொல்லலை. அது ஒன்றும் இல்லையா,
நான் வந்து ஒரு மூணாவது முறை நான் சிரிக்கும் போது நான் யாருங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த தொழிலாளியுமே எதுவுமே கேட்கல, அவர் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட மன்னர் வந்து ஒரு விலை உயர்ந்த லெதர் மெட்டீரியல் கொண்டு வந்து இவங்க கடையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த வேலையால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டோட மன்னர் வந்து இந்த லெதரை பயன்படுத்தி ரெண்டு அழகான ஷூ வந்து தைக்க சொல்லியிருக்காரு. அதாவது ராஜபரம்பரையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷூ தான் போடுவாங்க, யாருமே செருப்பு போட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்கள வந்து செருப்பு போட்டு அவங்கள வந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதனால் அந்த வேலையால் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, நீங்கள் தயவு செஞ்சு இந்த லெதரை பயன்படுத்தி ஷூ தைங்க, தெரியாமல் கூட செருப்பு தைச்சிடாதீங்க, அப்படி மாற்றி தைச்சிட்டிங்கன்னா இந்த விலை உயர்ந்த லெதரை வந்து மறுபடியும் வாங்கியெல்லாம் தைக்க முடியாது, மன்னர் வந்து ரொம்ப கோவப்பட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துட்டு போகிறாரு. உடனே அந்த தொழிலாளி வந்து அந்த ஆண் தேவதைகிட்ட வந்து மறுபடியும் சொல்லி சொல்லி இந்த லெதரை கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே பாருப்பா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த லெதரை பயன்படுத்தி ஷூ தான் நீ தைக்கணும், தெரியாமல் கூட செருப்பு தைச்சிடாத, ரொம்ப அழகாக ஒரு ஜோடி ஷூ வந்து தைச்சி கொடு, மன்னருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா வேலையால் வந்து வேக வேகமாக வராரு. உடனே இந்த தொழிலாளி வேகமாக போயிட்டு அந்த ஆண் தேவதைக்கிட்ட ஷூ ரெடியான்னு கேட்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஷூவுக்கு பதிலாக அவர் வந்து செருப்பு தைச்சி வச்சுருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த தொழிலாளி ரொம்ப அதிகமாக கோபம் வந்துடுச்சு. ஏன்பா, நான் எத்தனை முறை சொன்னேன் மன்னருக்கு வந்து ஷூ தான் கொடுக்கணும், செருப்பு கொடுக்கக்கூடாது, ஆனால் நீ வந்து மறுபடியும் செருப்பு தைச்சி வச்சிருக்கிய, இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு தடி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த வேலையால் வந்து வேகமாக உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா ஐயா, நீங்கள் சண்டை போடுறதா அப்படி நிறுத்திங்க, நான் எதுக்கு வேகமாக வந்தேன்னா நீங்கள் ஷூ தைச்சிடாதீங்க செருப்பு தேங்கன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா நம்ம மன்னர் வந்து இறந்துட்டார், அதனால் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த லெதரை பயன்படுத்தி செருப்பு தைச்சி கொடுத்துடலாம் தான் நான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தொழிலாளி வந்து அந்த செருப்பு எடுத்து அந்த வேலையாளர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் இந்த ஆண் தேவதைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருப்பா, நீ செஞ்சது சரிதான், நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இப்போது ரெண்டாவது முறையாக அந்த ஆண் தேவதை வந்து சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. இப்போவுமே அந்த தொழிலாளி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, இப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்காலத்தில் எதுவும் நடக்க போதுன்னு ஒரு நம்பிக்கையில் செஞ்சேன், ஆனால் அது புரியாமல் என்னை வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேறு செய்கிறீங்க, இதை நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இப்போ சொல்லுப்பா நீ யாருன்னு கேட்குறாரு. ஆனால் அவர் வந்து எதுவுமே சொல்லலை. நான் வந்து மூணாவது முறையாக சிரிக்கும் போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. அப்புறம் அந்த கடைக்கு வந்து மூணு இளம் பெண்கள் வராங்க. அந்த மூணு இளம் பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆக போகுது, அதனால் அவங்களுக்கு வந்து ஷூவெல்லாம் அளவு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. பார்த்த உடனே அந்த ஆண் தேவதை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு யார் அவங்கன்ட்டு. அவங்க வேறு யாரும் இல்லை, இவர் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு பெண்ணோட ஆன்மா எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தண்டனையை வாங்கிட்டு வந்தார்ல, அப்படி விட்டுட்டு போன அந்த மூணு சின்ன குழந்தைகள் தான் இப்போ வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பெண்கள் மாதிரி இருக்காங்க. அவங்க கூட ஒரு வயதான அம்மாவும் இருக்காங்க. இவர் கேட்குறாரு, அந்த வயதான அம்மா யாருங்க அப்படின்ட்டு. அந்த வயதான அம்மா வேறு யாரும் இல்லை, அவங்க வந்து இந்த வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரரு. அந்த வயதான அம்மா கிட்டே போயிட்டு இந்த ஆண் தேவதை வந்து பேசுகிறாரு. என்னம்மா இப்படிம்மா இவங்க மூணு பேர் உங்களுக்கு பழக்கம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க, இந்த மூணு குழந்தைங்களையுமே அவங்களால பார்த்துக்கவே முடியலை, பால் வாங்கி கொடுக்குறது கூட அவங்ககிட்ட காசு இல்லாமல் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அதிகமான பணம் செல்வம்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து குழந்தைகள் இல்லை, அதனால் நான் இந்த மூணு குழந்தைங்களையுமே தத்து எடுத்து என் குழந்தைங்க மாதிரி வளர்த்துக்கிட்டு வரேன். இப்போ என்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாமே இந்த மூணு குழந்தைங்களுக்கு தான். இப்போ வந்து அவங்களுக்கு விமர்சையாக திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ உடனே ஆண் தேவதை மூணாவது முறையாக சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து இறந்து போனது நான் தவறுன்னு நினச்சேன், அவங்களுடைய ஆன்மாவை எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தண்டனையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அப்படி நிகழ்ந்த ஒரு நிகழ்வுனால இப்போ இந்த மூணு குழந்தைகளுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட தண்டனை நினைச்சு ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த தொழிலாளிகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி விவரிக்கிறாரு. அவர் விவரித்த அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறைஞ்சி அந்த மரணத்தோட கடவுள் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா தான் இப்போ அந்த மரணத்தோட கடவுள் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே அப்போது நடக்கிற நிகழ்வுனால எதிர்காலத்தை இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்னு நினச்சி நீ வருத்தப்படுறதோ
அதை மாற்ற முயற்சி பண்ணுறதோ எதுவுமே பண்ணாத. ஏன்னா எந்த விஷயம் நடந்தாலுமே அதுக்கு என்ன வேணாலும் எதிர்வினை நடக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கை வந்து திசை மாறி போய்கிட்டே இருக்கலாம். அதனால் நீ எதிர்காலத்தை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டோ, இறந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டோ, இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ கடிச்சிக்கிட்டோ வாழ்ந்துக்கிட்டதுன்னா வாழ்க்கை வந்து எப்பவுமே நிம்மதியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, நம்ம பல நேரங்களில் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட், அதாவது நிகழ்காலத்தில் வாழ்கிறதவே நம்ம மறந்துடுறோம். நம்ம இறந்த காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதாவது இது வந்து அப்படி நடந்த, இது பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணி நல்லா வாழ்ந்துருப்பணும், இல்லை இது செய்யாமல் வேறு செஞ்சுருந்தா இப்போ வந்து வேறு மாதிரி இருந்திருப்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதே போல் எதிர்காலத்தில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு யோகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இது ரெண்டுமே தவறான செயலுங்க. நம்ம எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படுறதோ, இறந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறதோ, இல்லை எதிர்காலத்தை நினச்சி ஏக்கப்படுறதோ விட்டுட்டு இப்போ இருக்கிற அந்த நிகழ்காலத்தில் இருக்கிற மணித்துளிகளை சரியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு போகிறோம்னா எதிர்காலங்கிறது தன்னால் நல்லபடியாக அமையும். நீங்கள் அதுக்கப்புறமா எதிர்காலத்தை நினச்சி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.